எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவைல் ஃபைனான்ஸ் அப்படின்ற இந்த லோன் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் அப்ளிகேஷனில் நம்ம ஈஸியாக பர்சனல் லோன் எடுத்துக்க முடியும், நியோ பேங்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக க்ரெடிட் கார்டு, ஓகேங்களா? க்ரெடிட் கார்டு அப்படின்னா, ஸோ ஆன்லைன் மூலமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரெடிட் கார்டு மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த அவைல் ஃபைனான்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மூலிமா. ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன், ஓகேங்களா? 4.1 ஸ்டார் ரேட்டிங்கும் 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸும் போயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் எவ்வளோ லோன் எடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ன்பா, ஃபைவ் பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டே பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே போதும், இந்த ஃபைவ் பைசா அப்ளிகேஷனில் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன வயசுலேருந்தே ட்ரேடிங் பண்ணுறதை கற்றுக்குவோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனில் ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரலுக்கு நீங்கள் வந்து 500 ருபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 500 ருபீஸ், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போது இந்த அப்ளிகேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த அவைல் ஃபைனான்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனும் அதுக்கப்புறம் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ்ட் NBFC, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் லோன் எடுக்கிறப்போ, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரெடிட் ஏடிஎம் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சனல் லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நியோ பேங்கிங் மூலிமா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ லோன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 40000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக லோன் எடுத்துக்கலாம். இப்போது என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லோன் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசன், அதுக்கப்புறம் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 18 to 60 ஏஜ்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 21 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 18 வயசு அப்படின்றதுனால தாராளமாக மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யார் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து லோன் எடுக்கிற அமௌண்ட்டை கரெக்டாக ரீபேன் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ லேட் பேமெண்ட்டோ இல்லை பெனால்ட்டி போட்டு கட்டுறதோ வந்து நம்மளுடைய சிபில் ஸ்கோருக்கு எப்பயுமே வந்து ஆபத்தாக இருக்கும். அதே போல் கிரெடிட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் மார்க்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து எப்பயாச்சும் லோன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ரீபேன் பண்ணிவிடுங்க. இப்போது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். KYC டாக்குமெண்ட்ஸ்க்காக உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேலரி பேங்க் அக்கௌண்ட், ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து கேட்குறாங்களா இல்லை அப்படின்னு தெரியல. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டாச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ண தேவையில்ல, ஓகேங்களா? இப்போது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ லோன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போது எவ்வளோ லோன் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லிவிட்டேன், எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டால் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் ஏடிஎம்க்கு அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து லோனுக்கு கூட அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KYC பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் லோன் எடுக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்ருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை வந்து செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி உங்களுடைய லிமிட்டை செக் பண்ணிக்கோங்க. அந்த பேசிக் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த இடத்துல இருக்கீங்க, அதாவது அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் உங்களுடைய லிமிட் வந்து செக் பண்ணும். லிமிட் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து லிமிட் அசைன் ஆகிடுச்சு இல்லை அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே எனக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கோம்னா நீங்கள் அந்த ஸ்டெப்போட அப்படி வந்து அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அதான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த பேங்க்கு வந்து டிஸ்போசல் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆஃபர், உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து லோன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த கிரெடிட் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஸ்போசல் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதும் சேம் இதே ப்ராசஸ் தான். எப்படி நம்மளுடைய கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கிரெடிட் ஏடிஎம் மூலயமா கரெக்டாக அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறது மூலயமா, அதாவது ஆன் டைம் இல்லை ஆன் டைம் பிஃபோராக நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய கிரெடிட் லிமிட் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு ஐசி பில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிமிட் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிமிட்டாக வந்துருச்சு, நான் வேறு எப்பாச்சும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை அப்படியே கூட விட்டுலாம். விட்டுட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். நல்ல அப்ளிகேஷன், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 1000 ரூபாயிலிருந்து 40000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.25%லேருந்து 3% வரைக்கும் பெர் மந்த்துக்கு இருக்கும். ஓகேங்களா? பெர் மந்த்துக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சாட் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போது லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 16,000 இருக்கிறப்போ 2.25 மந்த்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போது 9 மாதத்துக்கான லோன் பீரியடு. இஎம்ஐ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,146 ரூபாய் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் 9 மாதம். ஓகேங்களா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3,252 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ 3,252 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் க்ராசிங் ஃபீஸ் 900 ரூபா வித் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? மொத்தமாக 1,062 ரூபா போயிடும். இந்த 16,062 ரூபாவில் உங்களுக்கு 15,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 3,252 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ மொத்தமாக நீங்கள் லாஸ்ட்டில் எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பீங்கன்னா 16,062 ப்ளஸ் 3,252 அப்படின்னா 19,324 ரூபா வந்து கட்டி முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? 19,324 ரூபா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கட்டி முடிச்சிருப்பீங்க. இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலையும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷனில் கம்மியாக இருக்குது இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? சும்மா போட்டிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்பிஐ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பீப்புள்ஸ்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் எடுக்காதீங்க. பெஸ்ட்டு ஆர்பிஐ அப்ரூவ்டு அப்ளிகேஷன், பெஸ்ட்டு என்பிஎஃப்சிஸில் வந்து எப்பயுமே வந்து லோன் எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும், அப்படி இல்லை அப்படின்னா லோன் எடுக்காதீங்க. அப்படி லோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட கரெக்டாக வந்து ரிப்பேன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதாச்சும் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே லோன் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லோரும், அதாவது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த அப்ரூவல் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு ரிஜெக்டும் ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆகாமலாம் இல்லை, ரிஜெக்ட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுதான். ஸோ நம்ம வந்து ஹையர் லிமிட்டை வந்து எப்போயும் எதிர்பார்க்கக்கூடாது. 1000 ஸ்டார்டிங் லிமிட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லிமிட் வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் நியூபியா, அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த லிமிட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கான்வர்ஸில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது வீடியோ என் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.